ஹலோ, வெல்கம் டு பிரபு எவான்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபேஷன், இயரிங்ஸ், இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ நான் வந்து 1 to 2 grams ரொம்ப லைட் வெயிட்டில் கஸ்டமைஸ் பண்ண இயரிங்ஸ் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் பர்சனலாக இங்கே உள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து பேசி அவங்கக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி பண்ண ஜுவல்லரி. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி, இதுதான் என்னோடய சேனல், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஃபார் தி ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்படியே ஒரு தம்ஸ்அப்பும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் இயரிங்ஸ், இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஒரு 2 gramsக்குள்ளே தான் வரும். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃப்ளாரல், கீழே வந்து ஒரு ஜும்கா இருக்குது. எனக்கு ஜும்காஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்றனால நான் இந்த இயரிங்ஸ் வந்து பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 carat. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் வந்து ஒரு 7 to 8,000 rupees தான் வந்துச்சு. நம்பர் 2 இயரிங், இது வந்து பேர்ல் மேலே வந்து ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ளாரல் டைப்பு, ஒரு லைட் பீச் கலர்ல. ஸோ இப்படிதான் இந்த இயரிங் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 grams பிளஸ் அவ்வளோதான் இருக்கும். இதுவுமே வந்து 18 carat தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 4,000-4,500 குள்ளே தான் வந்துச்சு. இதில் குட்டி பேர்ல்ஸ் அண்ட் ஒரு ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இது உக் டைப்பான இயரிங். தேர்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 gramsக்குள்ளே வர ஒரு இயரிங். இதுவுமே ஒரு உக் டைப், ஒரு பேர்ல், கீழே வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் பண்ணும்போது ஒரு 7,000 rupees தான் வந்துச்சு. இது 22 carat கோல்டு தான். இது என்னோட 4th pair of earring. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாக் பீட், கீழே வந்து ஒரு அழகான குட்டி ஜும்கா கொடுத்துருக்காங்க. இதுவுமே 18 carat கோல்டு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் வர மாதிரி இருக்கும், ஒரு 3 to 4 gramsக்குள்ளே வரும். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 to 17,000 கிட்ட வந்துச்சு. இதை நான் 22 carat கோல்டில் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் வந்து ப்ரைஸ் கேட்கும் போது, இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 1.5 to 2 pounds வச்சாதான் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் மணி, அதனால வந்து ஸோ நான் இதை லைட் வெயிட்டடாக நான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோட 5th pair of earring. இதுவுமே 18 carat கோல்டு உள்ள ஒரு இயரிங் தான். இதுவுமே ரொம்ப லைட் வெயிட், ஒரு 110,000 அவ்வளோதான் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரூபீஸ் மாதிரியான ஒரு பீட்ஸும், கீழே ஒரு ஜும்கா, ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. செம்ம ட்ரெண்டியாக இருக்கும், சாரீ சல்வார் எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். இது வந்து 6th pair of earrings. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பீச் மாதிரியான ஒரு காரல் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரும், ஒரு செயின், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு உட் டைப் ஆஃப் இயரிங் தான். இதுவுமே செம்மையாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நல்லா சூட் ஆகும், ஒரு ரோஸ் இருக்க மாதிரியான ஒரு இயரிங். இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 5,000 தான் வந்துச்சு. இதுவுமே 18 carat கோல்டு. இது வந்து நான் ஹைதராபாத்லேருந்து அன்ஷேப்ட் பேர்ல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த பேர்ல்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு கோல்டன் பீட் வச்சு, ஒரு கோல்டன் பீட் வச்சு அந்த பேர்ல்ஸை அட்டாச் பண்ணி ஒரு உக்கும் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 2 gramsக்குள்ளே தான் வந்தது. ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் பேர்ல்ஸ் உள்ள ஒரு இயரிங். இதுவுமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இதுவுமே ஒரு 5,000 தான் வந்தது. இதுவுமே வந்து நானே கஸ்டமைஸ் பண்ண ஒரு இயரிங் தான். இது என்னோட 9th pair of earring. இது வந்து ஒரு
கைண்ட் ஆஃப் ஒரு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்னு சொல்லலாம். இதில் வந்து லைட்டாக ஒரே ஒரு டிசைனும் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு ஒரு பெண்டன்ட்டும் கூட மேட்சாக. இது வந்து செயின்ஸில் ஆர் எனி குட்டி நெக்லஸ் மாதிரியில் கூட இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுவுமே வந்து அண்டர் 2 கிராம்ஸ்குள்ளே தான் வந்துச்சு இந்த ஃபுல் செட்டுமே சேர்த்து. அண்ட் பேர் ஆஃப் இயரிங் இதுவுமே வந்து 18 கேரட் உள்ள ஒரு இயரிங் தான். ஏன் இதெல்லாம் 18 கேரட் அப்படின்னா 22 கேரட் அப்படின்னும் போது லைட் வெயிட் தாங்காது. ஸோ 18 கேரட் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா காப்பர் வரனால கொஞ்சம் நல்லாவே வந்து தாங்கும். நம்ம வந்து நல்லா போட்டு வந்து அடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது எல்லாமே வந்து 22 கேரட்ஸ் இல்லாமல் 18 கேரட்ஸில் போயிருக்கிறது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங். இது வந்து எனக்கு ஒரு 13 to 14 thousand வந்துருச்சு. இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நானுமே வந்து ஒரு பீரியடில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் போட்டிருக்கேன். பட் நவ் ரீசன்ட்லி ஐ ஸ்டாப்டு பிகாஸ் நிறைய வாங்கி வாங்கி சேர்த்துட்டு திரும்ப கொஞ்ச நாளில் வந்து அது கலர் ஃபேட் ஆயிடுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃப் லாங் வந்து போடலாம். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ரீசேல் வேல்யூவும் இருக்குது. நமக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸும் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அண்ட் தென் வந்து இது ரொம்ப ரீசனபிளான ரேட்ஸ்லேயும் இது வந்து கிடைக்குது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு, வீட்டில் வந்து ரொம்ப ஹெவி ஜுவல்லரி வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.